வணக்கம் தொழில்தளம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்ட்னர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குங்க, பட் எந்த மாதிரி பார்ட்னர் இதுக்கு தேவை? நிறையா நான் சங்கடங்கள் கேள்விப்படுறேன், சுற்றியும் இந்த பார்ட்னருக்கு இவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு கேள்விப்படுறேன் அப்படின்னு நிறையா என்னை சுற்றி இருக்கிறப்ப, எந்த மாதிரி பார்ட்னர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறையா கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் தொடர் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறத நான் ஒரு விவரிச்சிடுறேன். ஒரு தொழில் தொடங்கி நடத்தணும் அப்படின்னா அந்த தொழிலுக்கு நிறைய திறமைகள் தேவை. இப்போ தொலைநோக்கு பார்வை, விஷன், ஒரு நிறுவனம் எந்த அளவுக்கு பெருசாக வளரணும், எந்த அளவுக்கு போகலாம், எங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது விஷன். அடுத்தது அந்த விஷனை எடுத்துகிட்டு போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறைய திறமைகள் தேவை. ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் டெவலப்மெண்ட் ஐடி ஸ்கில் செட்ஸ், அது இம்ப்ளிமெண்ட் ஸ்கில் செட், மார்க்கெட்டிங் ஸ்கில் செட், இது தேவை. இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஸ்கில் செட் தேவை, திறமைகள் தேவை. ஸோ நீங்கள் ஒரு நிறுவனராக இருக்கிறப்ப இதில் எங்கே நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது முதல்ல உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு விஷனரியா, இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டரா, இல்லை நான் வந்து வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், மற்றது எனக்கு பார்க்க பிடிக்க தோணாது, அவர் பண்ண தோணாது, பண்ண பிடிக்காது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கோங்க. அப்போ ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு இத்தனை திறமைகள் தேவை இல்லைங்களா? இந்த திறமைகளை தேடி உங்களுக்கு லாங் டேர்மாக உங்கள் குடும்ப உறுப்பினராக, கூட பிறந்த சகோதரனா, நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக யார் இருப்பாங்க, உங்கள் கூட லாங் டேர்ம் யார் வருவாங்க, உங்களுக்கு நல்ல லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். லைக் மைண்டட் பீப்புளை கண்டிப்பாக கொண்டு வர்றது உங்களுக்கு விஷயம் நல்லது. அதே மாதிரி பணம் பின்னாடி போகிறவங்களை நீங்கள் பார்ட்னராக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக அது தொந்தரவு அமையும். அடுத்தது நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, மற்றவங்க ஸ்ட்ரென்த் எப்படி கூட்டு வரலான்னு நீங்கள் அடுத்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அடுத்தது நீங்கள் ஒரு ஆல்ஃபா கேரக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஆல்ஃபா கேரக்டர் அப்படின்னா நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் முடிவு நானே எடுப்பேன், எனக்கு சுதந்திரம் வேணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் ஆல்ஃபா கேரக்டர். தே டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ், மற்றவங்க என்ன நினைக்க நினைக்க மாட்டாங்க, அவங்க பாட்டு கடிச்சு தூள் கிளப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, ஆல்ஃபா கேரக்டர். ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ஃபா கேரக்டர் ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப், அவர் ஒரு ஆல்ஃபா கேரக்டர். மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ், அவர் ஒரு ஆல்ஃபா கேரக்டர். அமேசான் உடைய நிறுவனர் ஜெஃப், அவர் ஒரு ஆல்ஃபா கேரக்டர். நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மா ஒரு ஆல்ஃபா கேரக்டர், கருணாநிதி ஒரு ஆல்ஃபா கேரக்டர். பட் அதில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, கருணாநிதி அவங்களுக்கும் ஜெயலலிதா அவங்களுக்கும். எல்லாமே லீடர்ஸ், நான் ரெஃபர் பண்ணவங்க எல்லாமே லீடர்ஸ், பட் தே ஆர் ஆல்ஃபா கேரக்டர். நீங்கள் ஒரு ஆல்ஃபா கேரக்டரா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு உரையில் ஒரு கத்தி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆல்ஃபா கேரக்டரை வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், ஹூ தே பிலீவ் இன் ஆல்ஃபா கேரக்டர். அந்த ஒரு தலைமை, அந்த விஷனரி கூட நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறவங்க உங்கள் பார்ட்னராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நிறுவனம் லாங் டேர்ம் போகும். அடுத்தது இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிக்க வேண்டியது அப்படின்னா, ஹாவ் அ ட்ரான்ஸ்பரண்ட் டிஸ்கஷன். முதல்லையே நான் எனக்கு இவ்வளோ பங்கு வேணும், உங்களுக்கு நான் இவ்வளோ பங்கு தரேன், நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்தீங்க, அவங்க அதிகமாக எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க கூட உட்காந்து பேசுங்க, இல்லை நீங்கள் இந்த அளவுக்கு தான் பங்குக்கு என்னால் தர முடியும், இந்தந்த காரணத்தினால தர முடியும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக பேசுங்க. அடுத்தது என்ன பேசுகிறீங்களோ அதை ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டு டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அடுத்தது உங்களுடைய சொத்துக்களோ இல்லை பவரோ உங்கள் குடும்பத்துக்கு நான் போகணும்னா நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பார்ட்னருடைய சொத்துக்கள்லாம் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் போகணுன்னா அதையும் மென்ஷன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டில் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம். நல்லபடியாக போயிட்டு இருக்கப்ப எல்லாம் நல்லாயிருக்கும்.
ஆனால் ஒரு சில இடைஞ்சல்கள் வர்றப்ப, மனக்கசப்புகள் வர்றப்ப அந்த பேப்பர் தான் வந்து உங்களையும் உங்களுடைய பார்ட்னரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதுதான் நான் அமெரிக்காவில் வந்து பிஸ்னஸ் இனிஷியலாக பண்ண ஆரம்பிக்கிறப்ப, நான் கோயம்புத்தூர்லேருந்து பிஸ்னஸ் விசாவில் அமெரிக்கா கிளைண்ட்ஸை மீட் பண்ண வருவேன். அவர் வந்து, அருண், எனக்கு தெரிஞ்சது உங்கள் முகம் மட்டும்தான், நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்கள் கம்பெனி எப்படி ஓடும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து, என்னடா இவ்வளோ அபசகமாக பேசுகிறாரு, இப்படிலாம் நினைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் என் மூஞ்சி அப்படியே டப்புன்னு சின்னதாக பார்த்துட்டு, நண்பரே, நத்திங் ராங் இன் யூ, யூ ஆர் எ வெரி டிபெண்டபிள் பர்சன், உங்களை நான் முழுமையாக நம்புகிறேன், ஆனால் நடைமுறைன்னு வர்றப்ப ஒரு மனிதனோட உயிர் எப்போ வேணாலும் பிரியலாம். அதுக்கப்புறம் வாட் இஸ் அ கண்டன்ஜென்சி பிளான், உங்களுக்கு அப்புறம் உங்கள் நிறுவனம் எப்படி நடக்கணும்னு யோசிச்சிங்களா அப்படின்னு அவர் என்னை புரிய வச்சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் நான் நிறையா மென்டரிங் பண்ணுறப்ப, கம்பெனி இப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்புறம் இப்போ நம்ம ஆரம்பிக்கிற எல்லா நிறுவனத்துலேயும் முதல்லையே வந்து நல்லா தெளிவான ஒரு டாக்குமெண்ட்டை போட்டு பண்ணிடுறோம். உங்கள் கம்பெனி நீங்கள் பெருசாக வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அது ஒருவரால் மட்டும் சாத்தியம் கிடையாது. உங்களை சுற்றி உங்களுக்கு நம்பிக்கையான பல தோள்கள் வேணும். யூ ஹாவ் டு டிவலப் அ ஸ்ட்ராங் பில்லர்ஸ், தட் இஸ் கால்ட் மிடில் மேனேஜ்மெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் இயர் மேனேஜ்மெண்ட். அதை வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எப்படி ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு. பார்ட்னரில் கசப்புகள் வரதான் செய்யும். ஒன்று நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், வேற்றுமை அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு பார்வையில் பார்ப்பீங்க, அவங்க ஒரு பார்வையில் பார்ப்பாங்க. அதை ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கணும். அந்த வேற்றுமையை வளர விட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியம். மனசுட்டு பேசுறீங்க, நான் இப்படி தான் நினச்சேன்ப்பா நீ அப்படின்னு நினச்சிட்டா, இட்ஸ் ஓகே, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லாமல் ஒரு நிறுவனம் பெருசாக வளராது, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், பல அனுபவத்தை கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பிக் அ ரைட் பார்ட்னர், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சி நல்லா செட் ஆகிற பார்ட்னராக தேர்ந்தெடுங்க. அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய நாலேஜை எந்த அளவுக்கு நாங்கள் வளர்க்குறோமோ அதுதான் எங்களுடைய வெற்றி. ஆயிரக்கணக்கான தொழிலதிபுகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இந்த தொழில்தளம் யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா சேனலோடைய நோக்கம். உங்களுக்கு என்ன வேணும், அடிஷ்னலாக வேறு என்ன தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வில் பி ஹாப்பி டு கிரியேட் அ வீடியோ ஃபார் தட். உங்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது அருண்குமார் ஃப்ரம் டாலஸ் டெக்சாஸ். நன்றி.